உங்களோட விளையாட்டு திறமையை ஒன்மின் ஆப்பில் காட்டுங்க, கை நிறைய பணத்தை சம்பாதிங்க. எந்த அணி வெற்றி பெறும்னு சொன்னாவே போதும், கை நிறைய பணம் சம்பாதிக்கலாங்க. நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஆப்போட லிங்க்கும் ப்ரொமோ கோடும் இருக்குது. கண்டிப்பாக ப்ரொமோ கோடு யூஸ் பண்ணுங்கள், 500 வரைக்கும் கேஷ் போனஸாக இல்லைங்க. நம்ம எஸ்டிஆருக்கு பார்த்தீங்கன்னா 40 ஆயிடுச்சுங்க. ஆனாலும் மனுஷன் இன்னும் முரட்டு சிங்கிளாக தான் இருக்கார். அவருக்கு கல்யாணம் ஆகாத ஒரே ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வதந்திகள் அவரோட கல்யாணத்தை பற்றி வந்துக்கிட்டே இருக்குது. சிம்பு இந்த நடிகையை திருமணம் பண்ணுறாரு, இந்த ப்ரொடியூசரோட மகளை திருமணம் பண்ணுறாருன்ட்டு ஏகப்பட்ட நடிகைகள் கூட வச்சு சிம்புவை கிசு கிசுக்குத்துக்கிட்டே தாங்க இருக்காங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சிம்புவும் நயன்தாராவும் லவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த லவ் பிரேக்கப்பில் முடிஞ்சிருச்சு. அப்புறமா ஹன்சிகா கூட சிம்பு காதலில் இருந்தார், அதுவும் பிரேக்கப்பில் முடிஞ்சிருச்சு. சிம்புவுக்கும் லவ்வுக்கும் செட்டே ஆகாது போலங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிதி அகர்வாலும் சிம்புவும் லவ் பண்ணுறாங்க, அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு வதந்தி தான் பரவிக்கிட்டு இருந்துச்சு, அதையும் மறுத்துட்டாங்க. அப்புறமா சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்ரீநிதி அப்படின்றவங்கள வந்து சிம்பு கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தி போச்சு. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இலங்கை நடிகையை சிம்பு கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்ட்டு ஒரு வதந்தி போய்கிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா பிரபலமான தயாரிப்பாளருடைய மகளையும் சிம்பு கல்யாணம் பண்ணிக்க இருந்ததாக ஒரு தகவல் போய்கிட்டு தாங்க இருந்துச்சு. அவருக்கு திருமணமாகாத ஒரே காரணத்தினால தான் இவ்வளவு வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக இணையத்தை ஒரு வதந்தி கலக்கிக்கிட்டு இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்குமாருடைய முன்னாள் மனைவிக்கு பிறந்தவங்க தான் வரலட்சுமி. இந்த வரலட்சுமியை தான் சிம்பு இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இணையதளத்தில் தீயாக பரவிக்கிட்டு இருக்குங்க. இந்த தகவலும் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியலை.